வணக்கம். மாவட்ட செய்திகளை உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம். கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்று வரும் ராணுவ தளவாட கண்காட்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த கண்காட்சியில் இந்திய ராணுவத்தில் உள்ள பல்வேறு பாதுகாப்பு பொருட்கள் மற்றும் போர்க்கருவிகளான பீரங்கிகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி இங்கு பல்வேறு தனியார் நிறுவனங்கள் மற்றும் கல்லூரிகளின் அரங்குகளும் அமைக்கப்பட்டு நவீன கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு வரும் பொதுமக்களுக்கு மாதிரி கருவிகளை கையாளுவது குறித்து கற்றுத்தருவதுடன் போர் ஒத்திகைகளும் செய்து காண்பிக்கப்படுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சிக்கு அனுமதி இலவசம் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள மாயாற்றில் மீண்டும் முதலை தென்பட்டதால் ஆற்றில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெப்பக்காடு, கார்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் மாயாற்றை கடந்து செல்வது வழக்கம். இந்த ஆற்றில் அவ்வப்போது முதலைகள் தென்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆற்றின் நடுவே மீண்டும் முதலை ஒன்று தென்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளும் மற்றும் பழங்குடியின மக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கொம்பு தூக்கி மலை கிராமத்தில் போதிய சாலை வசதி இல்லாததால் விளைபொருட்களை கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் இந்த பகுதியில் 1200 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் சாலை வசதி இல்லாததால் விளைபொருட்களை எடுத்து செல்ல முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து கொட்டக்குடி ஊராட்சித் தலைவர் ராஜேந்திரனிடம் கேட்டபோது விரைவில் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் அக்னி நட்சத்திர பூர்த்தி பூஜை நடத்தப்பட்டது. தொடர்ந்து வெப்பத்தில் இருந்து மக்களை பாதுகாக்கவும் மழை வேண்டியும் 1008 இளநீர் கொண்டு மூலவர் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் சங்குப்பேட்டையில் முத்துமாரியம்மன் கோயிலில் சுமார் 9 ஆண்டுகளுக்கு பிறகு வைகாசி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. அம்மன், சிவன், விநாயகர் மற்றும் பல்வேறு தெய்வங்களின் வேடம் அணிந்தவர்களின் புடைசூழ முக்கிய வீதிகள் வழியாக தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இறைவனை வழிபட்டு சென்றனர். அக்னி நட்சத்திர நிறைவையொட்டி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் நாமபுரீஸ்வரர் கோயிலில் சிவனுக்கு இளநீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இளநீர் அபிஷேகத்தின் போது பெண்கள் மற்றும் பக்தர்கள் திருவாசகம் பாடி சிவனை வழிபட்டனர். புதுச்சேரியில் புகழ்பெற்ற ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிகளின் 187ஆம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு 1000க்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி மூலவர் வண்ண மலர்கள் மற்றும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தேங்காய் மஞ்சி குடோனில் மின் கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தன. தொட்டிப்பாளையம் கிராமத்தில் ரவி என்பவருக்கு சொந்தமான தேங்காய் நார் தொழிற்சாலையில் தீ விபத்தை நேரிட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு படையினர் சுமார் 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருச்சி தொட்டியம் அருகே கூலி தொழிலாளர்களுடன் வாழைத்தார் லோடு ஏற்றி சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. காட்டுப்புத்தூர் அருகே மாவழிப்பட்டியில் சாலையோர வளைவில் சென்றபோது எதிரே அரசு பேருந்து வந்ததால் வேன் ஓட்டுநர் நிலை தடுமாறினார். இதனால் வாழைத்தார் லோடு ஏற்றி சென்ற வேன் அருகில் இருந்த மின்கம்பத்தில் வேகமாக மோதியது. மின்கம்பம் உடைந்து மின்கம்பிகள் அறுந்தன.
எனினும் உடனடியாக மின்சாரம் தடைப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மின்வாரிய ஊழியர்கள் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று மின்கம்பத்தை சீரமைத்தனர். விபத்துக்குள்ளான வேன் JCP இயந்திரம் மூலம் மீட்கப்பட்டது. கூலி தொழிலாளர்கள் வேனில் பின்னால் அமர்ந்து சென்றதால் நல் வைப்பாக உயிர் தப்பினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குமாரமங்கலத்தில் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தியும் பால்குடம் எடுத்தும் அம்மன் உருவம் அணிந்து ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றும் அங்க பிரதட்சிணை செய்தும் வழிபட்டனர். இதில் ஏராளமானோர் பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி மாத பிரம்மோற்சவ நிறைவு நாளை ஒட்டி தீர்த்தவாரி உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி உடன் வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். பின்னர் அங்கிருந்து வரதராஜ பெருமாள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அத்திவரதர் குடிகொண்டுள்ள அனந்தசரஸ் குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. பக்தர்கள் அனந்தசரஸ் குளத்தின் படிக்கட்டில் காத்திருந்து தீர்த்தவாரியை கண்டுகளித்து குளத்தில் புனித நீராடினர். தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் குளத்தை சுற்றி பாதுகாப்பு வளையங்களுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். உலக கடல் பசு தினத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் புதுப்பட்டினம் கடற்கரையில் மணலால் கடல் பசு சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வன அலுவலர் அகில் தம்பி உருவாக்கிய இந்த சிற்பம் காண்போரை கவர்ந்தது. அரிய வகை உயிரினமாடல் கடல் பசுவை பாதுகாப்போம் என பல்வேறு தரப்பினரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேலும் கடல்வாழ் உயிரினங்களை மீட்டு மீண்டும் கடலில் விட்ட மீனவர்கள் 9 பேருக்கு வனத்துறை சார்பில் 27,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள SBI வங்கி ATM இயந்திரங்கள் செயல்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கடந்த சில நாட்களாக SBI வங்கியின் தலைமை கிளை வளாகத்தில் உள்ள 4 ATM இயந்திரங்களும் செயல்படவில்லை என கூறப்படுகிறது. பணம் எடுக்க வங்கியில் நீண்ட நேரம் காத்திருப்பதால் உடனடியாக ATM இயந்திரங்களை சரிசெய்து தர வாடிக்கையாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சேலத்தில் நடைபெறும் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டியில் இளம் வீரர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் கடந்த 21 தொடங்கிய இந்த போட்டி இரும்பாலை மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற போட்டியில் சேலம் மற்றும் காஞ்சிபுரம் அணிகள் மோதின. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் 5 பேர் குறித்து தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. தேசிய புலனாய்வு முகமையின் சார்பில் இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. கருவேப்பிலங்குறிச்சி, மங்களம்பேட்டை, வேப்பூர் ஆகிய இடங்களில் மக்கள் கூடும் இடங்களில் இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. ராமலிங்கம் கொலை வழக்கில் பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை சேர்ந்த 5 பேர் தேடப்பட்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டிவனம் பேருந்து நிறுத்தம் அருகே சந்தேகப்படும் வகையில் நின்றிருந்த 3 பேரை அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் பிடித்து விசாரித்தனர். இதில் அவர்கள் செங்கல்பட்டை சேர்ந்த செல்வம், பாலாஜி, மனோ என்பதும் 3 பேரும் திண்டிவனம் பகுதிகளில் ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்த 5 செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே முருகன் கோவிலில் பூஜை நடந்து முடியும் வரை மயில் ஒன்று அங்கேயே நின்று கொண்டிருந்ததை பார்த்து பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். வடமலைப்பாளையத்தில் உள்ள கோயிலில் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அப்போது திரளான பக்தர்கள் தரிசனம் செய்ய கோவில் கருவறை முன்பு மயில் ஒன்று நின்று கொண்டிருந்தது. பூஜை முடியும் வரை முருகன் சிலையை பார்த்தவாறு மயில் நிற்க பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர்.
பிறகு மயிலுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. இந்த காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகியுள்ளன. பழூரில் உள்ள தனியார் பள்ளியில் தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த 100 பேருக்கு துப்பாக்கிச்சூடு பயிற்சி அளிக்கப்பட்டது. ராணுவ அதிகாரிகள் முன்னிலையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கொள்ளிடம் ஆற்றங்கரை அருகே இந்த பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் சிறப்பாக செயல்படும் மாணவர்கள் அடுத்த மாதம் இயக்குநரகங்களுக்கு இடையே நடைபெறும் தேசிய அளவிலான துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூரில் சாலையோரம் கொட்டப்படும் காலாவதியான மருந்துகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. கொணவட்டம் பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள அணுகு சாலையில் உள்ள சதுப்பேரி ஏரிக்கரையோரம் குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் பயன்படுத்தும் காலாவதியான மருந்து மாத்திரைகளை அடையாளம் தெரியாத நபர்கள் கொட்டிவிட்டு சென்றுள்ளனர். மேலும் அதே பகுதியில் இறைச்சி கழிவுகளையும் கொட்டி செல்கின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்தினரிடம் கேட்டபோது ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சியில் பாசன வாய்க்கால்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை இடிக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தென்கீரனூர் ஏரிக்கு தண்ணீர் செல்லும் பாசன வாய்க்கால்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டடங்கள், கோயில்கள் உள்ளிட்டவை கட்டப்பட்டுள்ளன. நீதிமன்ற உத்தரவுப்படி இவற்றை இடிக்கும் பணிகளை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். பெரிய ஏரியில் இருந்து தென்கீரனூர் ஏரிக்கு செல்லும் பாசன வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள 26 கட்டடங்கள் அகற்றப்படுகின்றன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தண்ணீர் இல்லாத கிணற்றில் விழுந்த மாட்டை கிரேன் உதவியுடன் தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். ராசிபுரம் அடுத்த ஆயா கோவில் பகுதியைச் சேர்ந்த கோமதி என்பவரது விவசாய நிலத்தில் சுமார் 20 அடி ஆழ கிணறு உள்ளது. கிணற்றில் தண்ணீர் இல்லாத நிலையில் அந்த பகுதியில் மேய்ச்சலுக்கு சென்ற மாடு ஒன்று தவறி உள்ளே விழுந்தது. தகவல் அறிந்த ராசிபுரம் தீயணைப்புத்துறையினர் மாட்டை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். கயிறு கட்டி மாட்டை மீட்க இயலாததால் கிரேன் உதவியுடன் மாட்டை மீட்டு அதன் உரிமையாளர் கோமதியிடம் ஒப்படைத்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விதிமுறைகளை மீறி கனரக இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அரசு திட்டங்கள் விவசாய பணிகளை தவிர்த்து பிற பணிகளுக்கு கனரக இயந்திரங்களை பயன்படுத்த தடை உள்ளது. ஆனால் அண்மை காலமாக விவசாய பணிகளுக்கு என அனுமதி பெற்றுவிட்டு பிற பணிகளுக்கு கனரக இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து கோட்டாட்சியர் சிவராமிடம் கேட்டபோது முறையாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மலர் சந்தையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்த மாநகராட்சி அதிகாரிகள் மலர் விற்பனையாளர்களுக்கு அபராதம் விதித்தனர். ஓசூர் மலர் சந்தையில் மாநகராட்சி மக்கள் நல அலுவலர் மருத்துவர் பிரபாகர் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மலர் வியாபாரிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி வருவது கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்த பிளாஸ்டிக் பைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் விதிகளை மீறி தொடர்ந்து பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தியதால் மலர் விற்பனையாளர்களுக்கு 1000 ரூபாய் வரை அபராதமும் விதித்தனர். மதுரையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணியின் போது சாரம் சரிந்து விழுந்தது. மதுரை பைபாஸ் சாலை நேரு நகர் பகுதியில் புதியதாக அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு வருகிறது. அங்கு கட்டட பணிக்காக அமைத்திருந்த இரும்பு சாரம் பலத்த காற்று காரணமாக திடீரென சரிந்து அருகில் இருந்த உயர்மின் அழுத்த கம்பி மீது விழுந்தது. நல்வாய்ப்பாக தொழிலாளர்கள் யாரும் அந்த பகுதியில் இல்லாததால் அசம்பாவிதம் நிகழாமல் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்த மின்வாரிய ஊழியர்கள் விரைந்து வந்து மின் இணைப்பை துண்டித்தனர்.